So in this class, we see 12th business math, exercise 7.1, question number 20. An experiment succeeds twice as often as it fails. Succeed appadina P. Twice appadina 2 times. As often it fails. Fails appadingirathu Q. So inga twice appadinu varadanaala success equal to 2 times failure. Idhaan vandu idoda meaning. ஏன்னா இட் சக்சீட் ட்வைஸ் ஆஸ் ஆஃபன் ஆஸ் இட் ஃபெயில்ஸ் ஃபெயிலியர்ஸ் மாதிரி இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இன் நெக்ஸ்ட் 5 ட்ரையல்ஸ் அப்போ எத்தனை ட்ரையல்ஸ் 5 ட்ரையல் அப்போ n வந்து 5 தென் தேர் வில் பி 3 சக்சஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ 3 தென் அட்லீஸ்ட் 3 சக்சஸ் அட்லீஸ்ட்னாவே என்ன சொல்லியிருக்கிறேன் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது given a success equal to 2 times failure, that is P equal to 2Q. Q எப்படி எழுதலாம் 1 minus P, because P plus Q equal to 1. So 2 minus 2P, so 3P equal to 2, which implies P equal to 2 by 3. So P equal to 2 by 3, na Q எவ்வளவு 1 by 3. ஸோ நம்ம இப்போ பியும் கியூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி வி நோ என் ஈக்குவல் டு 5 இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ பிஃபோர் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா NCX பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். So we find P of x equal to 3, n எவ்வளவு 5 இல்லையா. So 5CX then P power x then Q power n minus x. இங்கே செக் பண்ணிக்கணும், இங்கே 3 இருந்தால் இங்கேயும் 3 இருக்கா. ஏன்னா நம்ம அவசரத்தில் ஏதாவது தப்பாக போட்டுருவோம். இங்கே 5 3 அப்படின்னா இங்கேயும் 5 3 இருக்கணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா 5 × 4 × 3 / 3 × 2 × 1 அது 5C2 கூட மாற்றலாம். இங்கே 2 தென் திஸ் இஸ் 2³/3³. கியூவோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணலையா, கியூ எவ்வளவு 1/3. ஸோ 1/3 ஹோல் கியூப் அப்படின்னா 5 − 3 என்ன 2வா. ஸோ 3² ஸோ இங்கே டினாமினேட்டரில் 3². ஸோ திஸ் இஸ் 5 × 2 = 10 2³/8/3⁵. ஸோ 80/3⁵ எவ்வளவு 243. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 80/243. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சப்டிவிஷன் 2ல பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, தட் இஸ் அட்லீஸ்ட் 3 சக்சஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 3 சக்சஸ். ஸோ அட்லீஸ்ட்னு வர்றப்போ இந்த கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு வந்தால் ஃபார் கன்வீனியன்ட் யூ ரைட் 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3. ஈக்குவல் டு 3 வச்சுட்டும் செய்யலாம், 3 4 5 அப்படின்னு சொல்லியும் எடுக்கலாம். சேம் ஆன்சர் யூ வில் கெட். ஸோ இங்கேருந்து பிகின் பண்ணிக்க, 1 மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் 3 அப்படின்னா 0வாக இருக்கலாம், அல்லது 1ஆக இருக்கலாம், அல்லது 2வாக இருக்கலாம். மோர் தேன் தட் யூ கான் டேக், ஏன்னா லெஸ் தேன் 3னா 3க்கு பிஃபோராக யூ ஆர் ரைட். தென் 1 மைனஸ் இங்கே சேம் ஃபார்முலா யூ ஆர் அப்ளையிங் NCX தென் P பவர் X தென் Q பவர் N மைனஸ் X. இது ஒரு டேர்ம் ஓவர் தென் ப்ளஸ் NCX தென் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் சொல்கிறேன், ஏன்னா அதுதான் கரெக்ட் மெத்தடு. அப்போ அந்த ஃபார்முலா சொல்லிகிட்டே எழுதுகிறப்போ நமக்கு தப்பு வராது, 5C2. பட் ஐ ஆஃபன் கமிட்டிங் மிஸ்டேக் ஆகினோம். இங்கே 1/3 5 − 2. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. இங்கே 0னா இங்கே 0, இங்கே 5 0னா இங்கே 5 0, இங்கே 1னா இங்கே 1, 5 C1னா இங்கே 5 1, இங்கே 2னா இங்கே 2,
ஒருதோட செக் பண்ணிட்டோன்னு வை மிஸ்டேக் வராது ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்ம் இது செகண்ட் டேர்ம் இது தேர்டு டேர்ம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இங்கே என்ன வரும் ஒன்று ஒன்று ஒன் பை த்ரீ பவர் ஃபைவ் தென் ஃபைவ் இன்ட்டு டூ பை த்ரீ இன்ட்டு இங்கே என்ன வரும் ஃபைவ் மைனஸ் ஒன்று ஃபோரா த்ரீ பவர் ஃபோரா அப்போ இது ஆக்சுவலாக இதை நம்ம என்ன எழுதிக்கலாம் த்ரீ பவர் ஃபைவ்னு எழுதிக்கலாம் சரி பரவாயில்ல இங்கே ஃபைவ் சி டூனா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை டூ இன்ட்டு ஒன் அதே மாதிரி இங்கே டூ ஸ்கொயர்ட் த்ரீ ஸ்கொயர்ட் ஃபைவ் மைனஸ் டூ த்ரீயா ஸோ இங்கே த்ரீ க்யூப் எல்லாத்துலேயுமே த்ரீ பவர் ஃபைவ் வந்து காமனாக இருக்குது ஸோ யூ டேக் அவுட் சைட் ஸோ ஒன் பை த்ரீ பவர் ஃபைவ் எடுத்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இங்கே ஃபைவ் டூ சார் எவ்வளவு டென்னு இது இதுவும் மல்டிப்ளை பண்ணுறேன் தென் இங்கே ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் எயிட்டி ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் ஒன் பை த்ரீ பவர் ஃபைவ் டூ ஃபார்ட்டி த்ரீ ஸோ இதை ஆட் பண்ணினா என்ன வரும் எயிட்டியா ஃபார்ட்டி எல்லாம் இருக்குது ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி தென் இங்கே என்ன இருக்குது டூ டூ ஸ்கொயர்டு ஃபோரா ஏதோ கேன்சல் இங்கே ஒரு டூ கேன்சல் ஆகும் இல்லையா அப்படி கேன்சல் ஆனால் இங்கே டூ அப்போ இங்கே என்ன வரும் ஃபார்ட்டி வரும் எயிட்டி இல்லை ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஃபிஃப்டி ஒன் பை டூ ஃபார்ட்டி த்ரீ ஸோ டூ ஃபார்ட்டி த்ரீயில் ஃபிஃப்டி ஒன்னை மைனஸ் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ஒன் நைன்ட்டி டூ ஸோ த ஆன்சர் ஒன் நைன்ட்டி டூ பை டூ ஃபார்ட்டி த்ரீ தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஈக்குவல் டு த்ரீ